நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு ராம்ராஜ் பட்டு வேட்டி, பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி. இந்த கரகாட்டம் படத்துல வர பழைய கார் மாதிரி போயிட்டு இருந்த நம்ம புகழோட வாழ்க்கையில ஒரு பென்ஸ் கார் வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அவருடைய வாழ்க்கையில பென்ஸ் ரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்த வாழ்க்கையில வந்திருக்காங்க. அந்த பஞ்ச் ரொம்ப பேடா இருந்துச்சுல. ஓகே, அதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு புகழோட லவ் ஸ்டோரி என்ன அப்படிங்கறத நம்ம லைட்டா போய் பார்க்கலாம். புகழ் வந்து விஜய் டிவில பல ஆண்டு காலமாக வந்து சின்ன சின்ன கேரக்டர் ரோல்ஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பாரு. இந்த சிரிப்படா அப்படி அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சியில வந்து அப்புறமேட்டு கலக்க போது யாருலயும் வந்து சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வந்து பண்ணாரு. இதுக்கப்புறம் குக்வித் கோமாளி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவி ஒரு பயங்கரமான ஷோ வந்து லான்ச் பண்ணாங்க. அதுல தான் புகழ் அவர்களுடைய டேலண்ட்ஸ் வந்து இந்த உலகத்துக்கே வந்து தெரிய வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். சீசன் ஒன்ல ரம்யா பாண்டியனோட வந்து சேர்ந்து ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி வந்து லைட்டா வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அது மூலியமா தான் அவருக்கு வந்து பயங்கர ஃபேம் வந்து கிடைச்சது. அதுக்கப்புறமேட்டு சீசன் டூ வந்து வந்துச்சு. அதுல வந்து சிவாங்கி, மணிமேகலை, புகழ், பாலா இவங்க எல்லாருமே சேர்ந்து அப்படியே ஒரு குடும்பமாவே அந்த சீசன் டூ வந்து எடுத்துட்டு வந்தாங்க. அந்த சீசன்ல தான் வந்து புகழ் மட்டும் இல்லாம சிவாங்கி, மணிமேகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமே வந்து பயங்கரமா வளர்ந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த சீசன்லயும் நம்ம தலைவர் வந்து சும்மா இல்ல, பவித்ரா, லட்சுமி, தர்ஷா குப்தா அப்படின்னு சொல்லிட்டு சுனிதா இவங்க எல்லாரும் சைட் அடிக்கிற மாதிரி வந்து நிறைய ட்ராக் வந்து பிளே பண்ணிட்டு இருந்தாரு. என்னதான் இவரோட ட்ராக் வந்து பிளே பண்ணிருந்தாலும் இவர் ஒரு அக்மார் முரட்டு சிங்கிள் பா அப்படின்ற ஒரு இமேஜ்ல தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ இன்னைக்குதான் வந்து முதல் தடவை ஐ லவ் யூ பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கேர்ள் ஃபிரெண்ட் போட்டோ வந்து அவரோட இன்ஸ்டாகிராம்ல வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. இவர் இந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு யூடியூப் சேனல் வந்து அவரோட பர்த்டே சர்ப்ரைஸ் பிளான் வந்து பண்ணிருக்காங்க. சோ இந்த சர்ப்ரைஸ் பார்ட்டில வந்து அவருக்கு நிறைய பேர் வந்து போய் விஷ் பண்ணிருக்காங்க, சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காங்க. அந்த இடத்துல நம்ம பென்ஸ் ரியா அவர்களும் வந்து இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸா அவர் வந்து ஒரு ரூம்க்குள்ள வந்து கூட்டிட்டு போறாங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சுத்தி இருக்காங்க. அதுல மெயினா பார்க்கணும் நம்ம பவித்ரா லட்சுமி இருக்காங்க, டிஜி அவர்கள் இவங்க எல்லாருமே வந்து அந்த டீம்ல இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து பவித்ரா லட்சுமி விஷ் பண்றாங்க. அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா நம்ம பென்ஸ் ரியா வந்து நம்ம புகழுக்கு விஷ் பண்றாரு. அவரும் வந்து லைட்டா அவங்களை ஹக் பண்றாங்க. அதுக்கப்புறமேட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு சர்ப்ரைஸான ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அது என்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லி பிரிச்சு பார்த்தா புகழ் ஒரு குழந்தை கையில வச்சுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோ ஒண்ணு இருக்கு. அதை பார்த்தோடனே நம்ம எல்லாம் நினைப்போம், இது ஒரு சொந்தக்கார குழந்தை இல்ல தங்கச்சியோட குழந்தை அப்படின்னு சொல்லிதான் நம்மளுமே நினைப்போம். இதை உடனே நம்ம பவித்ரா லட்சுமி வந்து அழக கேக்குறாங்க, பாப்பா யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு அவர் வந்து ஏதோ ஒரு சொல்றாரு, ஏதோ சமாளிக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு நம்ம பென்ஸ்ரியாவே வந்து அதை காமிச்சு கேக்குறாங்க, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு. அவரு வேற ஏதோ பாப்பா பேர் வந்து சொல்றாரு. உடனே நம்ம பவித்ரா லட்சுமி வந்து பக்கி அது அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பென்ஸ்ரியாவை காட்டுறாங்க. உடனே இவரு நம்ம வழக்கம் போல எப்படி இந்த குக்குத் கோமாலெல்லாம் சமாளிப்பாரோ அதே மாதிரி திருட்டு மூலி முழிச்சுட்டு வந்து சமாளிக்கிறாரு. ஆ எனக்கு தெரியுமே நீங்க தான் அப்படின்னு சொல்லி தெரியுமே அப்படின்லாம் வந்து சொல்லி சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. அவங்க அப்படியே செல்லமா வந்து கோச்சிட்டு போறாங்க. அதுக்கப்புறமேட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து புகழோட பர்த்டே கேக் வந்து வெட்டுறாங்க. அப்பயுமே பாத்தீங்கன்னா பென்ஸ்ரியாவும் புகழ் அவர்களும் சேர்ந்து தான் வந்து அந்த கேக்கை வெட்டுறாங்க. கேக் எடுத்து முதல்ல அவர் பென்ஸ்ரியாவுக்கு தான் வர ஊட்டுறாரு. வழக்கமா இந்த மாதிரி பர்த்டேக்கு கேக் வெட்டும் போது நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த கேக்கை வந்து ஊட்டுவோம். அதே மாதிரி தான் புகழ் அவர்களும் வந்து ஃபர்ஸ்ட் அவர் அந்த கேக்கை வந்து பென்ஸ்ரியாவுக்கு விட்டுறாங்க. அப்புறம் அவங்களும் வந்து அவருக்கு ஊட்டி விட்டுறாரு. இந்த பேர் எப்படி பார்க்கும்போது பயங்கர க்யூட்டா இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு க்யூட்டான லவ் வீடியோ பார்க்கும்போதே நமக்கு வந்து நல்லாவே தெரியுது பல ஆண்டுகள் இவங்க ரெண்டு பேருமே வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் இண்டஸ்ட்ரிக்கு ஸ்டார்டிங்ல இருக்கும் போதே வந்து பென்ஸ்ரியாவும் இவரும் வந்து காதலிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம நினைச்ச மாதிரி புகழ் அவர்கள் வந்து முரட்டு சிங்கிள் அப்படிலாம் வந்து கிடையாது. பல ஆண்டு காலமாகவே ஒரு லவர் பாயா தான் வந்து இருந்திருக்காரு. ஆனா நமக்கு தான் அது வந்து தெரியல. அவருடைய பிரைவசி வந்து பயங்கரமா மெயின்டைன் பண்ணிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லணும். இந்த குக்குத் கோமாளி சீசன் டூ முடியும் போது கூட ஒரு பயங்கரமான ரூமர் ஒன்று ஸ்ப்ரெட் ஆச்சு. புகழுக்கு வந்து திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சு, பிரைவேட்டா வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் எல்லாம் ஆல, அப்பவே ஆனா கன்ஃபார்மா நமக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்றது வந்து லைட்டா தெரிஞ்சது. ஸோ இப்ப அவரே வந்து கன்ஃபார்ம் பண்ணும் விதமா வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. இப்ப புகழ் அவர்கள் வந்து நிறைய மூவிஸ் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ ரொம்பவே வந்து பிஸியா இருக்காரு. இந்த நேரத்துல கல்யாணம் இதை பத்தி எல்லாம் வந்து யோசிக்கிறாரா என்ன அப்படின்றது தெரியல. இப்பதான் அவர் ரிலேஷன்ஷிப்பே வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காரு. இதுக்கப்புறம் இவங்களோட கல்யாண பேச்சுக்கள்லாம் எப்ப ஆரம்பிக்கும், எப்ப வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் வந்து தெரியும். இந்த கியூட்டான கப்பல் எப்படி இருக்காங்க, இவங்களோட லவ் ஸ்டோரி எப்படி இருக்கு, இந்த பாண்டிங் எப்படி இருக்கு அப்படிங்கறத அனிஷா வாகே என் கூட மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நீங்க ஒரு வெறித்தனமான புகழ் ஃபேன் அப்படின்னா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்தியாகிலிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு ராம்ராஜ் பட்டு வேட்டி, பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி.